ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சபீஸ் மெனு. ஒரு சப்ஸ்கிரைபர் என்னோட சபீஸ் மெனு சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத ரீட் பண்ணிவிட்டு என்கிட்ட கால்சியம் டயட் பற்றி கேட்டாங்க. அவங்களுக்கு கால் வலி கை வலி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பல் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் எலும்பு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் நம்ம என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி, இதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டால் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் பிளான் பண்ணி ஸோ கால்சியம் பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஆஸ் எ டைட்டிஷியனாக நான் கால்சியம் சம்மந்தமாக என் பேஷண்ட்டுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேனோ அதை தான் என்னோடய சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு நான் ப்ரெசன்டேஷன் வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலும்புக்கும் பல்லுக்கும் கால்சியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கால்சியம் சத்து எந்தெந்த உணவில் அதிகமாக இருக்குது, எந்த உணவு சாப்பிட்டா எலும்பும் பற்களும் ஸ்ட்ரென்த் ஆகும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கால்சியம் வந்து 99% எலும்பும் மற்றும் பற்களில் இருக்குது, 1% மற்ற பாகங்களில் இருக்குது. கால்சியமோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பையும் பற்களையும் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும். கால்சியம் சத்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா எலும்பும் பல்லும் வீக் ஆகிடும். வீக் ஆகிறதுனால எலும்பில் வந்து வலி வரும். கால்சியம் ரொம்பவே குறைவாக இருந்துச்சுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ் வரும், அதாவது போன் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், கீழே விழுந்த உடனே உடஞ்சிரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ரொம்ப வந்து வலி வீக்கும் இருக்கும். இதே இது கொஞ்சம் அதிகமாக அதிகமாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பற்களும் அதே மாதிரி தான் சொத்தையெல்லாம் ஆகும். இதெல்லாம் கால்சியமோட முக்கியமான வேலை. இது மட்டும்தான் கால்சியமோட வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நாம் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும், அதாவது குட் மூட், பிரெயினில் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் பண்ணுது, பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. எப்படின்னா கொழுப்பு எல்லாத்தையுமே இது பேர்ன் பண்ணிடும். ஸோ கால்சியம் வந்து நம்ம உடம்பில் இருக்கிற கொழுப்பு எல்லாத்தையும் பேர்ன் பண்ணி நம்ம உடம்பை ரொம்பவே ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும். ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள தசைகள், ஸ்கெலிட்டன் மசில்ஸ், அதுக்கப்புறம் இருதயத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ், இதெல்லாம் வேலை செய்கிறதுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். இப்போ கால்சியம் குறைஞ்சி போச்சுன்னா தசை பிடிக்கும், கெண்டைக்கால் அடிக்கடி பிடிச்சி இழுக்கும், கையில் உள்ள தசைகள்லாம் இழுத்து பிடிக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். இது வந்து ஹைப்போ கால்சியமியான்னு சொல்லுவாங்க. இதே தசைகள் தான் கார்டியாக் மசில்ஸ், அதாவது இருதயத்தை சுற்றியும் இருக்குது. அப்போது கால்சியம் குறையும் போது ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் வரும், இதய துடிப்புலேயும் பிரச்சனை வரும். அந்த அளவுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. எந்த உணவில் கால்சியம் அதிகமாக இருக்குது, எப்படி சாப்பிட்றதுனால கால்சியம் குறைபாடை தவிர்க்கலாம், மாத்திரை சாப்பிடாமல் உணவு முறைகளில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். கால்சியம் சத்து அதிகமாக உள்ள உணவுகளும் அதை எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து 10 rich கால்சியம் ஃபுட்டை பற்றி சொல்ல போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு முக்கியமானது ஒரு பொருள், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். 100 ml பாலில் வந்து 125 mg கால்சியம் இருக்குது. தயிர், நெய், பன்னீர் இதெல்லாமே சாப்பிடலாம். இந்த மாதிரி பால் சார்ந்த பொருட்களை சாப்பிட்றதுனால கால்சியம் குறைபாடை குறைக்கலாம். செகண்ட் ஒன் வந்து எக். பாயில்டு எக்கில் பார்த்தீங்கன்னா 25 mg கால்சியம் இருக்குது. ஒரு நாளைக்கு நம்ம உடம்பில் எவ்வளோ மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக 15-50 உள்ளவங்களுக்கு 1000 mg தேவைப்படும். ப்ரெக்னென்ட் உமன், ஃபீட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே 1500 mg தேவைப்படும், அதாவது ஒரு 500 mg எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். இதே இது வயதானவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கால்சியம் வந்து இன்னுமே அதிகமாக தேவைப்படும், குறைஞ்சது 2000 அவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அதிகபட்சமாக 2000-2500 mg மேலே நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதிகமாக கால்சியம் சாப்பிட்டாலும் ப்ராப்ளம் தான். அதிகமாக கால்சியம் சாப்பிடும்போது கால்சியம் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் இதெல்லாமே ஃபார்ம் ஆகும். அதனால் அளவாக எடுத்துக்கணும். அதனால தான் எந்தெந்த பொருளில் எவ்வளோ கால்சியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். பாயில்டு எக்கில் 25 mg கால்சியம் இருக்குது, அதனால் காலையில் ஒரு முட்டை, நைட்டு ஒரு முட்டை சாப்பிட்டா 50 mg கால்சியம் ஒரு நாளைக்கு கிடைக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா மீன். அதுலேயும் மெயினாக சால்மன் ஃபிஷ், அப்புறம் மத்தி மீன்லேயும் கால்சியம் அதிகமாக இருக்குது. மற்ற மீனெல்லாம் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். 100 g சால்மன் மீன்லேயும் மத்தி மீன்லேயும் 300 mg கால்சியம் இருக்குது. இந்த கால்சியம் போக முக்கியமாக இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நார்மலாகவே கொழுப்பு நம்ம உடம்புக்கு கேடு தான்.
பட் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்பில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுது, நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்துது. கொழுப்பில் ரெண்டு வகை இருக்குது, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு. இப்போ நம்ம கொலஸ்ட்ரால் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது ஹெச்டிஎலோட லெவல் எல்டிஎலோட லெவல் ரெண்டு கொடுப்பாங்க. அந்த ஹெச்டிஎலோட லெவல் தான் வந்து நல்ல கொழுப்பு, எல்டிஎல் வந்து கெட்ட கொழுப்பு. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நல்ல கொழுப்போட லெவலை அதிகப்படுத்துது, அதனால் ஹார்ட் அட்டாக் வந்து கம்மியாகுது, ஆஸ்மா போன்ற ப்ராப்ளமையும் குறைக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா பழ வகைகள். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழமும் அத்திப்பழமும். 100 கிராம் ஆரஞ்சு பழத்தில் 40 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. 100 கிராம் அத்திப்பழத்தில் 160 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து ராகி. 100 கிராம் ராகியில் 350 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷில் இருக்கிற அளவுக்கு ஈக்குவலாக வெஜிடேரியனில் ராகியில் கால்சியம் இருக்குது. இந்த ராகியை நீங்கள் வந்து அடை, தோசை, ரொட்டி இல்லாட்டி களி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ராகி முறுக்கு லட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். பொதுவாகவே வெஜ் சாப்பிட்றவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே கால்சியம் குறைபாடை தடுக்கலாம். ஆறாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எள்ளு. 100 கிராம் எள்ளில் 975 மில்லிகிராம் கால்சியம் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படும். அது 100 கிராம் எள்ளிலேயே நமக்கு கிடைக்குது. இதை நீங்கள் வந்து எள்ளு உருண்டை, எள்ளு முறுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். எள்ளை வந்து லைட்டாக ஒரு வானலில் போட்டு வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இதை வந்து ஒரு நாளைக்கு 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கால்சியமை பொறுத்த வரைக்கும் எள்ளு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 7வது சோயாபீன்ஸ். 100 கிராம் சோயாபீன்ஸில் 225 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. 8வது பாதாம். 100 கிராம் பாதாமில் 260 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. பாதாம் அண்ட் சோயாபீனில் அப்ராக்சிமேட்டாக 200 மில்லிகிராம் நமக்கு கால்சியம் கிடைக்குது. 9வது வந்து கீரை வகைகள். இதில் வந்து மெயினாக வந்து ஸ்பினாஷ், அதாவது பசலி கீரையில் தான் கால்சியம் வந்து அதிகமாக இருக்குது. 10வதாக காய்கறிகள். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து காய்கறிகள். காய்கறிகளில் பீன்ஸு, முள்ளங்கி, வெண்டைக்காய் போன்ற காய்கறிகள் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வெண்டைக்காவை மட்டும் சமைச்சு சாப்பிடக்கூடாது, அதை வந்து ராவாக சாப்பிடணும். அதை சமைச்சு சாப்பிடும்போது அதில் இருக்க வலுவலுப்பு எல்லாமே போயிடும். அதை நீங்கள் ரா வெண்டிக்காவாக டெய்லியும் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வெண்டிக்காவில் இருக்க வலுவலுப்பு வந்து நம்ம எலும்புக்கு நல்ல பலம் கொடுக்கும். இந்த 10 வகையான உணவுகளை சாப்பிட்றதுனால கால்சியம் குறைபாடு இல்லாமல், மூட்டு வலி இல்லாமல், பற்கள் மற்றும் எலும்பு உறுதியாகவும், எந்த வலியும் இல்லாமலும், தசை பிடிப்புகள் இல்லாமலும் பார்த்துக்கொள்ளலாம். இதுவரைக்கும் நாம் பார்த்த உணவுகளை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் டெய்லியும் காலையிலையும் சாயங்காலமும் 1 மணி நேரம் சூரியன் ஒளியில் நிற்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிட்ற உணவில் உள்ள கால்சியம் சத்து முழுமையாக நம்ம உடம்பில் போகிறதுக்கு விட்டமின் டி சத்து ரொம்பவே முக்கியம். சன்லைட்டில் தான் விட்டமின் டி வந்து அதிகமாக இருக்குது. அதனால் சூரியன் ஒளியில் நிற்கிறது வழக்கமாக வச்சுக்கோங்க. உணவே மருந்து. இந்த வார்த்தைக்கேற்ப நம்மளோட உணவிலேயே எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக சாப்பிட்டாலே எந்த ப்ராப்ளமும் வராது. உணவு முறைகளை ரெகுலராக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபீஸ் மெனு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கிவ் அவே கண்டென்ட்ஸ் போயிட்டுருக்கு, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஹெல்த்தி டயட் எல்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் டு சபீஸ் மெனு. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்து நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.